சென்னையில் ஏரியையும் ஏரியின் நீர்வழி பாதையையும் ஆக்கிரமித்து புதிய ஏரியாக்களை உருவாக்கியவர்களுக்கு ஏரி ஒவ்வொரு பெருமழை காலங்களிலும் தக்க பாடங்களை கற்றுக் கொடுத்து வருகிறது. அந்த வகையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மாதவரம் அறிஞர் அண்ணா நகரில் ரெட்டேரியை ஒட்டி சிஎம்டிஏ ஒப்புதலுடன் கட்டப்பட்ட குடியிருப்புகளுக்கு அருகில் ஏரியின் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து குடியிருப்புகளை அமைத்தவர்களால் ரெட்டேரி உபரி நீர் முறையாக செல்ல வழியின்றி அங்குள்ள குடியிருப்புகளை சூழ்ந்தது. நீரின் வேகத்துக்கு தாக்கு பிடிக்க இயலாமல் அங்கிருந்த தற்காலிக தரைப்பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து வந்து உடைந்த பாலத்தை கற்களை கொண்டு ஜேசிபி மூலம் சமன்படுத்தி கொடுத்தனர். நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்தன. இதன் காரணமாக ரெட்டேரி நீர் முறையான பாதையின்றி காலியான நிலங்கள் வழியாக சாலையில் பாய்ந்தது. ஊருக்குள் ஏரி நீர் புகுந்து மலைப்பாதையில் பாய்ந்து செல்லும் அருவி போல பாய்ந்தோடி கொண்டிருக்க பாலத்தை சரி செய்யும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களுக்கு துணையாக உள்ளூர் பிரமுகர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்க சிலர் எந்த ஒரு கவலையும் இன்றி தூண்டில் போட்டு சின்சியராக மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். ரெட்டேரி நீர் புழல் வெஜிடேரியன் நகருக்குள் சாலையை தாண்டி பாய்ந்தோடிய நிலையில் ஏரி உடைந்தால் என்னவாகும் என்ற சிறு பயமும் இல்லாமல் கேளிக்கை பூங்காவில் நுழைந்தது போன்று குழந்தைகளும் வெள்ளத்தை வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் அந்த தண்ணீரில் மீன் பிடித்தும் குதித்தும் குளித்தும் விளையாடினர். இன்னும் சில அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் இப்படி வந்தால்தான் தங்கள் ஏரியாவில் தண்ணீரையே பார்க்க முடியும் என்பது போல குடும்பத்தினருடன் விபரீத வாட்டர் வாக்கிங்கில் ஈடுபட்டனர். நிரம்பி வழிந்து பாய்ந்தோடிய ரெட்டேரி நீரானது பல தொழிற்சாலைகளை சூழ்ந்து இறுதியில் புதிய பாலம் பணிகளுக்காக உடைக்கப்பட்ட கரை வழியாக புழல் ஏரியின் உபரிநீர் கால்வாயை சென்றடைந்தது. அதேபோல மஞ்சம்பாக்கம் வடபெரும்பாக்கம் சாலையில் தேங்கிய மழை நீருடன் புழல் ஏரி உபரி நீர் சூழ்ந்ததால் மஞ்சம்பாக்கம் பிரதான சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த தடை விதித்து தடுப்புகள் அமைக்கப்பட்டன. அந்த சாலையின் இரு பக்கமும் முழங்காலுக்கு மேல் தண்ணீர் பாய்ந்தோடியதால் டேங்கர் லாரி யார்டுகளை வெள்ளம் சூழ்ந்தது. இந்த வெள்ளத்தில் குறுக்கு சாலை வழியாக புகுந்த சில வாகனங்கள் சிரமப்பட்டு நகர்ந்தன. மழைக்காலங்களில் அத்தியாவசியம் இல்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அரசும் அதிகாரிகளும் பலமுறை அறிவுறுத்தியும் அதனை காதில் வாங்காமல் சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் நண்பர்களுடன் தண்ணீரில் விளையாடிக் கொண்டும் ஆங்காங்கே சுற்றி திரிந்தபடியும் இருந்தன. சென்னையில் ஒரு பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் புகுந்த மழை நீரால் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்க சிலர் தங்கள் பகுதியில் பாய்ந்தோடும் ஏரி நீரில் ஆபத்தை உணராமல் உற்சாகத்துடன் ஆட்டம் போட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக
ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் செய்தியாளர் வேல்ராஜ்.